வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு அதிக அளவில் பெண்கள் வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. இரட்டை கொலை வழக்கில் சாமியார் ராம்பாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஹரியானா நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் 5 நட்சத்திர விடுதிக்கு வெளியே துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் எம்பி மகன் கைது. மதுரை சோழவந்தான் அருகே திருடப்பட்ட 4 ஐம்பொன் சிலைகள் மீட்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய பொது பணித்துறை பயிற்சி பொறியாளர்கள் 97 பேர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை டெல்லியில் நேற்று சந்தித்தனர். அவர்களிடம் ராம்நாத் கோவிந்த் பேசிய போது, இங்கு வந்துள்ள 97 பேரில் 22 பேர் பெண்கள், கிட்டத்தட்ட 1/4 பெண்கள் உள்ளனர். இது வரவேற்கத்தக்கது. அரசு துறையில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வருவது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றார். குறிப்பாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் அதிக இளம் பெண்கள் தேவை. வேகமாக வளரும் உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. கடந்த காலாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 8.2% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் லட்சிய திட்டங்களான மேக் இன் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, டிஜிட்டல் இந்தியா, தூய்மை திட்டம் போன்றவை உங்கள் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நீங்கள் உருவாக்கும் கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் இதர கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் எரிசக்தியை குறைக்கும் விதத்திலும் இருக்க வேண்டும். நீங்கள் கட்டும் அலுவலகங்கள், சாலைகள், குடியிருப்புகள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் விதத்தில் இருக்கட்டும். பொறியாளர்களும் கட்டிடக்கலை நிபுணர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார். இரட்டை கொலை வழக்கில் சாமியார் ராம்பாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஹரியானா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014 டெல்லி மிதாபூரை சேர்ந்த ஷிவ்பால் என்பவர் தனது மனைவியை ராம்பால் தனது ஆசிரமத்தில் அடைத்து வைத்துக் கொன்றதாக புகார் அளித்தார். பின்னர் ஒரு கொலை வழக்கில் 2 ஆண்டுகள் சிறையில் இருந்த சாமியார் ராம்பால் கடந்த 2006 ஜாமீனில் வெளியே வந்தார். பின்னர் இதுபோன்று உத்தரப்பிரதேசத்தில் லலித்பூரை சேர்ந்த சுரேஷ் என்பவரும் ராம்பால் மீது புகார் கூறினார். இந்த இரட்டை கொலைகள் தொடர்பாக ராம்பால் மற்றும் அவரது சீடர்கள் 26 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ராம்பாலின் நடவடிக்கைகளால் கடும் அதிருப்தி அடைந்த உயர்நீதிமன்றம் அவரை உடனடியாக கைது செய்து ஆஜர்படுத்தும்படி உத்தரவிட்டது. அதனை நிறைவேற்றுவதற்காக காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டனர். ஆனால் ஆசிரமத்தை சாமியாரின் ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டதால் ஆசிரமத்துக்குள் காவல்துறையினரால் நுழைய முடியவில்லை. ராம்பாலின் ஆதரவாளர்கள் 15,000 பேர் ஆசிரமத்தின் வாயிலில் அமர்ந்து கொண்டு காவல்துறையினரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வந்தனர். பின்னர் ஆசிரமத்தின் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த கலவரத்தில் 5 பெண்கள், 1 குழந்தை உள்பட 6 பேர் இறந்தனர். இதனிடையே 4 ஆண்டுகளாக நடந்து வந்த இரட்டை கொலைகள் தொடர்பான வழக்குகளில் ராம்பால் மற்றும் அவரது சீடர்கள் 26 பேர் குற்றவாளிகள் என்று ஹரியானாவின் ஹிசார் மாவட்ட நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீர்ப்பளித்தது. இதையடுத்து சாமியார் ராம்பாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஹரியானா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் 5 நட்சத்திர விடுதிக்கு வெளியே பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் எம்பி மகன் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வீடியோ வைரலாகி வருகிறது. கடந்த 14 டெல்லியில் 5 நட்சத்திர விடுதி ஒன்றில் விருந்தினை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் எம்பி ராகேஷ் பாண்டேவின் மகனான ஆஷிஷ் பாண்டே ஒரு பெண்ணுடன் வாய் தகராறில் ஈடுபட்ட போது துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுக்கும் காட்சி செல்பேசியில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. பெண்கள் கழிப்பறையை நோக்கி ஆஷிஷ் பாண்டே சென்றதால் இந்த தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரது பெண் நண்பரும் பாதுகாவலரும் அமைதிப்படுத்த முயற்சிப்பதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆயுத தடை சட்டத்தின் கீழ் ஆஷிஷ் பாண்டே மீது டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பெருமாள் கோயிலில் திருடப்பட்ட ஒவ்வொரு 5 பொன் சிலையின் மதிப்பும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என IG பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறையில் பிரசித்தி பெற்ற சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் உள்ளது. இங்கிருந்த சுமார் 2000 பழமையான வல்லப பெருமாள், பூதேவி, ஸ்ரீதேவி, சீனிவாசர் ஆகிய 4 ஐம்பொன் சிலைகள் கடந்த 13 நள்ளிரவில் கொள்ளை போனது.
இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முகமூடி அணிந்த இருவர் கோயிலின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து சிலைகளை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் சமயநல்லூர் துணை கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரும் விசாரணையில் இறங்கினர். இந்நிலையில் திருடப்பட்ட சிலைகள் திண்டுக்கல் மாவட்டம் கல்யாணிப்பட்டி என்ற இடத்தில் இருப்பதாக விவசாயி கணேசன் என்பவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் 4 சிலைகளையும் மீட்டு சோழவந்தான் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG பொன் மாணிக்கவேல், தென்மண்டல IG சண்முக ராஜேஸ்வரன், மதுரை SP மணிவண்ணன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த IG பொன் மாணிக்கவேல் கூறும் போது, திருடப்பட்ட ஒவ்வொரு சிலையின் மதிப்பும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். புலன் விசாரணையை தீவிரப்படுத்தியதால் பயந்து குற்றவாளிகள் சிலைகளை விட்டு சென்று இருக்கலாம். குற்றவாளிகளை பிடித்த பின் முழு விவரம் தெரியவரும். கோவில்களில் அதிக பாதுகாப்பு கருவிகளும் சிசிடிவி கேமராக்களும் வைத்திருப்பது அவசியம். குற்றவாளிகளை 1 வாரத்துக்குள் பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் சிலைகளை கண்டுபிடிக்க உதவிய கணேசனுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பீகாரில் துர்கா பூஜை பண்டிகையொட்டி நடந்த சட்டம் ஒழுங்கு ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் தூங்கி வழிந்தனர். பீகாரில் இந்த ஆண்டு துர்கா பூஜை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் பாட்னாவில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்தது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் போது காவல்துறை அதிகாரிகள் சிலர் தூங்கி வழிந்தனர். சிலர் செல்போன்களில் தகவல்களை பரிமாறிக்கொண்டும் படங்களை பார்த்து கொண்டும் பொழுதை கழித்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும் ஆலோசனையில் கவனம் செலுத்தாமல் கடமை தவறிய காக்கிகளின் புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மும்பையில் மாடல் அப்படி கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடித்து வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கோண்டியாவில் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்ட சிறுவன் மரணமடைந்ததை தொடர்ந்து மருத்துவர் கைது. யவத்மாலில் நாட்டு துப்பாக்கி விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் கைது. மேற்கு வங்கத்தில் பேருந்து கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலி. மும்பை மலாத் சாலையில் பெரிய சூட்கேஸுக்குள் அடைத்து வைக்கப்பட்ட ஒரு மாடல் அழகியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது பெயர் மன்சி தீஷித், ராஜஸ்தான் கோட்டாவை சேர்ந்தவர். இவர் மாடலிங் தொழில் செய்து வந்தார். சிறிய அளவில் வணிக தொழிலிலும் ஈடுபட்டு இருந்தார். அந்தேரியில் உள்ள இன்ஃபினிட்டி மால் அருகில் அவரது அலுவலகம் அமைந்துள்ளது. இவரை யாரோ கொலை செய்து முழு உடலையும் பெரிய சூட்கேஸுக்குள் அடைத்து ரோட்டில் வீசியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் ஹைதராபாத்தை சேர்ந்த முசமில் சையத் என்பவரை கைது செய்துள்ளனர். இவர் அந்தேரி பகுதியை சேர்ந்தவர் ஆவார். இது குறித்து காவல்துறை தரப்பில் கூறிய போது, முசமிலுக்கு மாடல் அழகி மான்சிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. சம்பவத்தன்று முசமில் மான்சியை தனது பிளாட்டிற்கு அழைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் அங்கு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் முசமில் மான்சியை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் மான்சி உடலை ஒரு பெரிய சூட்கேஸில் வைத்து அடைத்து ஓலா டாக்ஸி ஒன்றை புக் செய்து விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். பின்னர் மிட்வே மலாத் வெஸ்ட் நகரில் உள்ள மைண்ட் ஸ்பேஸ் நகருக்கு செல்லும்படி ஓட்டுநரிடம் கூறியுள்ளார். இது ஒதுக்குப்புறமான இடம் என்று கூறப்படுகிறது. அவர் மைண்ட் ஸ்பேஸ் அருகே இறங்கினார். பின்னர் மீதி தூரத்தை ரிக்ஷாவில் செல்வதாக கூறி ஓட்டுநரை அனுப்பிவிட்டார். பின்னர் ஒரு புதரில் சூட்கேஸை வீசிவிட்டு வீட்டுக்கு ரிக்ஷாவில் திரும்பியுள்ளார். அதே ரோட்டில் ஓலா ஓட்டுநர் திரும்பி வரும் போது ரோட்டோரம் புதரில் சூட்கேஸ் இருப்பதை பார்த்து காவல்துறையிடம் தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக சம்பவ இடம் வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முசமில்லை கைது செய்துள்ளனர். தாதர் பூக்கடை பகுதியில் மனோஜ் மௌரியா என்பவர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 நபர்களை காவல்துறையினர் டெல்லியில் கைது செய்தனர். மும்பை தாதர் பூக்கடை பகுதியில் மனோஜ் மௌரியா என்ற நபர்
துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 நபர்களை டெல்லியில் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ராதாகிருஷ்ணன், குஷ்வாகா என்பவர், ராஜேந்திரா மற்றும் ஹேமந்த் ஆகியோர் உதவியுடன் மனோஜ் மோரியாவை கொலை செய்தது தெரியவந்தது. கடந்த 2015 முதல் 2017 ஆண்டு வரை டெல்லியில் உள்ள ஆலையில் மனோஜ் மௌரியாவும் அவரது மனைவியும் பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது. மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை வலைவீசி தேடி வருகின்றனர். மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2 மாணவிகள் நடைமேடையில் நின்று கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ரயில் நிலையத்தில் உடைமைகளுடன் நின்று கொண்டிருந்த நபர் மாணவிகள் அருகில் தனியாக சென்றார். பின்னர் மாணவி ஒருவரிடம் அவர் பாலியல் பலவந்த செயலில் ஈடுபட்டார். இதனால் மாணவிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து நபர் மீண்டும் தனது உடைமைகள் இருந்த பகுதிக்கு திரும்பி சென்றார். இக்காட்சிகள் ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியை வலைவீசி தேடி வருகின்றனர். உல்லாஸ் நகர் கடையில் நகையை திருடிய மூதாட்டி பெண் குறித்து கண்காணிப்பு கேமரா பதிவின் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. தானா மாவட்டம் உல்லாஸ் நகர் பகுதியில் உள்ள நகை கடைக்கு சென்ற மூதாட்டி பெண் ஒருவர் கடையில் உள்ள பிரேஸ்லெட் ஒன்றை திருடி சென்றார். கடை உரிமையாளர் 2 நாட்களுக்கு பிறகு கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது இது குறித்த உண்மை தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் நகை கடையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் அஹமதாபாத்தை சேர்ந்த அசோக் ராஜானி என்பதும் தெரிய வந்தது. காவல்துறையினர் வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். கோண்டியாவில் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்ட சிறுவன் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோண்டியா மாவட்டம் கோரேகான் தாலுகாவிற்குட்பட்ட கோதி கிராமத்தில் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்ட 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இந்நிலையில் உயிரிழந்த சிறுவரை 24 மணி நேரத்தில் மீண்டும் உயிர் பெற செய்வேன் என்று மருத்துவர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் மீது புகார் அளித்த சிறுவனின் உறவினர்கள் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையில் டயரை போட்டு எரித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆயுர்வேத மருத்துவரை கைது செய்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். யவத்மாலில் காவல்துறையினர் நடத்திய சோதனை மூலம் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள், இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. யவத்மால் மாவட்டத்தில் அதிரடி சோதனை நடத்திய காவல்துறையினர் மார்க்கெட்டில் நாட்டு துப்பாக்கிகளை விற்பனை செய்து வந்த அபிஜித், ஜெய் கேசவ், ராகேஷ் மற்றும் பப்லு ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின்படி மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 9 நாட்டு துப்பாக்கிகள், 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 4 நாட்கள் காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு குறித்து குற்றப்பிரிவு காவல்துறை உதவி ஆய்வாளர் சந்தோஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். துளே மாவட்டத்தில் பள்ளியில் வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். துளே மாவட்டத்தில் மதிய உணவு திட்டத்தில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 10 முதல் 15 வருடங்களாக பணியில் இருக்கும் பெண்கள் ஊதிய உயர்வு கோரி போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்கள் தங்களுக்கு மாதம் 18000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அதுவும் உரிய சமயத்தில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்திய தொழில் சங்க இயக்கம் மூலம் போராட்டம் நடத்தியவர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பேருந்து கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று காலை கொல்கத்தாவை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த பேருந்து ஹூக்ளி மாவட்டத்துக்குட்பட்ட ஹரிபால் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு திரண்ட உள்ளூர் மக்களும் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினரும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். காயமடைந்த 20 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கர்நாடகாவில் வங்கி கடன் வழங்க படுக்கைக்கு அளித்ததாக கூறி வங்கி மேலாளரை பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் தாவன்கேரே நகரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சுய தொழில் செய்வதற்காக அதே பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த வங்கி மேலாளர் தேவையா கடன் தொகைக்கு ஒப்புதல் கையெழுத்து போட வேண்டும் என்றால் ஒரு நாள் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி கடன் தொகையை வேண்டாம் என கூறி வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு திரும்பிய பின்னர் நடந்தவை குறித்து தனது சகோதரியிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் சகோதரி நேராக வங்கிக்கு சென்று அங்கிருந்த மேலாளர் தேவையாவை வங்கியிலிருந்து தரதரவென வெளியே இழுத்து வந்து கீழே கிடந்த பிரம்பை எடுத்து வெளுத்து வாங்கிவிட்டார். இதை பெண்ணுடன் வந்த மற்றொரு உறவினர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். பெண்ணின் இந்த துணிச்சலான செயலுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மேலும் தேவையாவின் நடவடிக்கை குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நெடுங்காலமாக மோதல் போக்கு இருந்து வருகிறது. பாலஸ்தீனை பொறுத்தவரையில் அங்கு ஹமாஸ் இயக்கம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிற ஹமாஸ் இயக்கம் பாலஸ்தீன மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ளது. பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலை மீட்டுக் கொடுத்து மேற்கு கரை காசா ஆகிய பகுதிகளை கொண்ட இஸ்லாமிய குடியரசாக மாற்றுவதே ஹமாஸ் இயக்கத்தினரின் நோக்கமாகும். ஹமாஸ் இயக்கத்தினரை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என கூறுகிறது. இந்நிலையில் காசா பகுதியில் அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்ற பாலஸ்தீனர்கள் 24 பேர் இஸ்ரேல் கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன் உயர் தேசிய குழுவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி பேரணியில் 100,000+ பாலஸ்தீனர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் காசா கடற்பகுதியில் படகுகள் மூலம் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது இஸ்ரேல் கடற்படையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் குண்டு துளைத்து 24 பாலஸ்தீனர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அமைதி பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் காசா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைத்தேர்தலை சந்திக்க அதிமுக அரசுக்கு பயமில்லை என்றும் தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு எதிர்க்கும் என்று தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தலவாய் சுந்தரம் நெல்லையில் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். நெல்லை தாமிரபரணி நதியில் நடைபெறும் புஷ்கர விழாவில் கலந்து கொள்ள தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம் வந்தார். குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாமிரபரணி நதியில் புனித நீராடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புஷ்கர விழாவிற்கு தமிழக அரசு பொதுமக்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும், இடைத்தேர்தலை சந்திக்க அதிமுக அரசு பயப்படவில்லை என்றும், திருப்பரங்குன்றம் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருப்பதாலும் திருவாரூரில் மழை அதிகம் அளவு பெய்ய வாய்ப்பு இருப்பதாலும் தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் தேதியை அறிவிக்காமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் என்றும் கூறினார். நடிகர் ஓய்வு பெற வேண்டிய வயதிலும் பட வாய்ப்பு இருப்பதாலும் அரசியலுக்கு வருவதாகவும், மக்களுக்கு என்ன பணியாற்றி உள்ளார்கள் என்பது கேள்விக்குறிதான். தேர்தல் வரும் நேரத்தில் அவர்களின் நிலை என்ன என்பது தெரிய வரும் என்றார். தாராவியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு என்லைட்டன் ஃபவுண்டேஷன் சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. தாராவி முகுந்த் நகர் டாம்பர் காம்பவுண்ட் பகுதியில் என்லைட்டன் ஃபவுண்டேஷன் சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஃபவுண்டேஷன் தலைவர் ராஜேஷ் பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக நசபந்தி மண்டல் மகாராஷ்டிரா மாநிலம் பிரமுகர் வர்ஷா வித்யா விலாஸ், மும்பை பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் திவ்யா டோலே, நம்பி ராஜன், தீபக் காலே, விநாயகம், வெண்ணிலா, ராஜேஷ் ஹண்டாரே, சுரேஷ்குமார், முருகன், சுமன், சைமன், வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகம், வாட்டர் பேக் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது.
தாராவி மகமாயி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தாராவி ஜஸ்மின் மில் ரோடு மகமாயி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவிலில் 88ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 10 மணிக்கு மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நவராத்திரி திருவிழாவின் சிறப்பாக கோவிலில் தினசரி ஹோமம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்று வருகிறது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. நவராத்திரி நிகழ்ச்சி ஏற்பாட்டை கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் இன்று காலை நடைபெற்ற ஸ்ரீ வராகி ஹோமத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாட்டுங்கா தென்னிந்திய பஜனை சமாஜத்தில் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ வராகி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரம், அபிஷேகம், தீபாரதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நவராத்திரி தினத்தை முன்னிட்டு தினசரி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. நவராத்திரி திருவிழா ஏற்பாட்டை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 11 மணிக்கு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. நவராத்திரி திருவிழா கோவில்கள் மற்றும் மண்டல்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் இன்று காலை 11 மணிக்கு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. இதன் மூலம் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நவராத்திரி தினத்தை முன்னிட்டு பக்தி இசை மற்றும் பஜனை உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. நவராத்திரி திருவிழா ஏற்பாட்டை ஸ்ரீ சங்கர மடத்து நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
காட்கோப்பர் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு உயர்நிலை பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. காட்கோப்பர் பகுதியில் உள்ள SIS உயர்நிலை பள்ளி டாக்டர் அப்துல் கலாம் நினைவு உயர்நிலை பள்ளி என்று பெயரிடப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா மற்றும் மறுபெயர் பள்ளிக்கு வழங்கப்பட்ட ஆண்டு தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக MV ராமநாராயணன் கலந்து கொண்டார். இதில் பள்ளி மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் நடனம், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மேலாண்மை பிரிவில் தற்காலிக பணியாற்றி வந்த பெண் ஊழியருக்கு தாசில்தார் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் சரண்யா. இவருக்கு உடலில் தீக்காயம் ஏற்பட்டு ஊனம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2015 கருணை அடிப்படையில் ஆட்சியர் உத்தரவுப்படி ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் பேரிடர் மேலாண்மை பிரிவு கட்டுப்பாட்டு அறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டு பணி செய்து வந்தார். இந்த நிலையில் அங்கு பணியாற்றும் வட்டாட்சியர் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, அங்கு தனக்கு உயர் அதிகாரியாக இருக்கும் வட்டாட்சியர் விடுமுறை நாட்களில் தன்னை வர சொல்லி பாலியல் தொந்தரவு செய்ததாகவும், உடன்படாவிட்டால் வேலை விட்டு நீக்கி விடுவதாகவும் மிரட்டி வருவதாகவும், கடந்த 2 விடுமுறையில் இருந்த நிலையில் எனக்கு பதில் வேறு நபரை அந்த பணியில் அமர்த்திவிட்டதாக அறிகிறேன், எனவே எனக்கு பாலியல் தொந்தரவு தந்த வட்டாட்சியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஆட்சியர் அலுவலகத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க இதுவரை குழுவும் அமைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து ஏற்கனவே ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மீண்டும் ஜனநாயக மாதர் சங்க அமைப்புடன் வந்து ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு அதிக அளவில் பெண்கள் வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு.
இரட்டை கொலை வழக்கில் சாமியார் ராம்பாலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஹரியானா நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் 5 விடுதிக்கு வெளியே துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் எம்பி மகன் கைது. மதுரை சோழவந்தான் அருகே திருடப்பட்ட 4 ஐம்பொன் சிலைகள் மீட்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.